அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி. அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கட்சி நலனுக்காக தான் பாஜகவை விட்டு வெளியேறினோம் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். இதை ஒட்டி தான் இன்றைய நேர்பட பேசுல நம்ம பேசியிருக்கிறோம். கட்சி நலன் கருதியே பாஜகவை விட்டு விலகினோம் இபிஎஸ், கட்சி நலனை காப்பாற்றி விட்டாரா எடப்பாடி அப்படிங்கிற தலைப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், கட்சியை காப்பாற்றி விட்டாரா, கட்சி நலனை காப்பாற்றி விட்டாரா திரு எடப்பாடி? 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நமக்கு அது தெரிய வரும். தெரியும். கட்சி நலனை காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் எடுக்கிறார் அப்படி நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. 2024 தேர்தலை பத்தி பேசுங்க. கேள்வி என்னன்னா, 2026 தேர்தல்லாம் பாஜக ஆட்சி தான் சொல்றாங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கறதுக்கு, 2024 தேர்தலை பத்தி பேசுங்க, 2026 அப்புறம் தானே, 2024 தேர்தலிலேயே முடிவு கட்டிரும், 2024 தேர்தலில் யாருக்கு என்ன பலம் அப்படிங்கறதும் தெரிய வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. சரியான கணிப்பு தான். அதாவது அவரோட கணிப்பு வந்து 2021 பேஸ் பண்ணது. 2021 அதிமுக கூட்டணியில இருந்ததுல பிஜேபி மட்டும் இப்ப இல்லை. பாமக நிலைப்பாடு நமக்கு தெரியல. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் அந்த கூட்டணிக்கான அந்த கோர் ஓட் பேங்க் என்பது 25% இருக்கும் என்பதுதான் என் கணக்கு. ஏனென்றால் டிடிவி தினகரன் அந்த தேர்தலையுமே அவர் தனியாகத்தான் இருந்தார். ஸோ 2021 இப்போதைக்குமான வித்தியாசம் ஓபிஎஸ் மட்டும்தான். அப்போ ஓபிஎஸோட ஓட்டு வங்கியும் அதுவும் அன்டெஸ்டட் தான். இது வரைக்கும் நமக்கு தெரியாது, அவருக்கு சின்னம் கிடையாது, தாமரை சின்னத்தில் போட்டி போட போறாரா, இப்படி பல குழப்பங்கள் அதில் இருக்கு. இதையெல்லாம் வைத்துத்தான் அவர் வந்து கான்பிடென்ட்டாக இருக்கார். ஏன்னா அரசியல் என்பது இயற்கைக்கு மாறான தேர்வுகள். இயற்கைக்கு மாறான தேர்வுகள். ஆமாம், எல்லா அரசியலும் அப்படிதான். பாலிடிக்ஸ் இஸ் அன்நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இயற்கைக்கு மாறான தேர்வுகள் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக இன்றைக்கு மகளிர் தினம், 100 ரூபாய் வந்து சிலிண்டர் ப்ரைஸ் குறைச்சிருக்கிறோம். அப்போ அந்த சிலிண்டர் ப்ரைஸ் குறைச்சதுனால மகளிர் ஓட்டு வரும் என்பது பாரதிய ஜனதாவின் ஒரு கணக்கு. அப்ப ஆனா மக்கள் வந்து போன முறை குறைத்தீர்களா போன மகளிர் தினத்துக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். அது மக்கள் கணக்கு. ஓ, இயற்கைக்கு மாறான ஏதோ ஒரு தேர்வு இதுல வரும். பல நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு தள்ளுபடி, இது எல்லாமே கடைசி நேரத்தில் அறிவிப்பாங்க. போன தேர்தல் 2021 எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பல அறிவிப்புகள் வந்து கடைசி நேர அறிவிப்புகள். ஆனா இயற்கைக்கு மாறான தேர்வு என்ன நடந்தது? யாருக்கு சாதகமா இருக்கும்னு கணிக்கிறீங்க? இயற்கைக்கு மாறான தீர்ப்பு பாரதிய ஜனதா தன் சிறகுகளை விரிக்க முயன்றது, தமிழ்நாடு ஆட்சி கட்டிலில் அது அமர வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்தது, அண்ணாமலை அடுத்த முதல்வர் என்கிற ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதிமுக இன்னொரு முதல்வரை தன் தோளிலே சுமந்து அந்த முதல்வர் நாற்காலி வரைக்கும் கொண்டு போவதற்கு தயாராக இருக்கவே மாட்டார்கள். அதனாலதான் சொன்னேன், பாலிடிக்ஸ் இஸ் அன்நேச்சுரல் செலெக்ஷன், இயற்கைக்கு மாறான தேர்வு தான் அங்க ஜெயிக்க முடியும். அப்போ பாரதிய ஜனதா தானாக முயற்சி செய்து கொள்ளலாம், தனியாக ஒரு கூட்டணி அமைக்கலாம். இந்த முறை வந்து அதிமுகவோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாது அப்படின்னா அதிமுகவை சாப்பிட்டுருவாங்கல்ல. அப்ப திரு எடப்பாடி சொல்ற கட்சி நலன்கிறது என்னங்க? கட்சி நலன்கிறது அவரோட நலன் மற்றும் அதிமுகவின் நலன். இல்ல, வாக்குகள் அதை உயர்த்தணும், வெளியில வந்து தனித்த வாக்கு வங்கியை அதிமுகவுக்கு நிரூபிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல பாஜகவோடு இருந்தா கட்சி சிதஞ்சிரும் அப்படின்னு யோசிக்கிறாரா? அந்த கட்சி நலனுக்காக வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ள அர்த்தம், கட்சி நலன் என்பது எப்போதுமே தலைமையின் நலனையும் சேர்த்துதான். அதிமுக என்கிற கட்சிக்கான பொதுச் செயலாளர் இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு எப்போது சேலஞ்ச் வரும், 2024 தேர்தலில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான இடங்கள் கிடைக்காமல் போனாலோ அல்லது வந்து ஒரு குறைந்தபட்ச ஓட்டு வங்கியை நிரூபிக்காமல் போனாலோ அதுக்கு சேலஞ்ச் வரும். அப்போ பாரதிய ஜனதா எதை முயற்சிக்கிறது? அது வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிக்கு அவர்கள் வந்து முயற்சி எடுக்கிறார்கள். அதிமுகவோட ஒரு இயற்கையான ஓட்டு வங்கி என்பது திமுக எதிர்ப்பு. அப்போ இந்த இயற்கையான ஓட்டு வங்கியை பங்கிட முடியாது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு வங்கியை வந்து திமுக பெற முயற்சிக்கிறது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதிமுக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா விசித்திரமாக
திமுக அதிமுக ரெண்டு மேஜர் திராவிடன் கட்சிகளும் ஒரே கட்சியை எதிர்க்குது பாஜகவை. வழக்கமா இப்ப 98 ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு, பாஜக கூட்டணி, 99 ஆட்சி கவிழ்ந்தது, உடனே திமுக அங்க போயிருச்சு. வழக்கமா அதான நடக்கணும், ஆனா இந்த முறை அப்படி நடக்கல. ரெண்டு பெரிய கட்சிகளும் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது. என்ன காரணம், என்ன காரணம்னா பாரதிய ஜனதா பெரிதாக வளர்வதை வந்து திமுகவும் ரசிக்கவில்லை. அதிமுக அது தனக்கு ஆபத்துன்னு நினைக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான கணக்கு கட்சி நலன் என்று வெளிப்படையாக சொன்னாலும் தன் நலன் என்பதும் அதுல முக்கியம்தான். ஓகே, திரு பிரியன், பாஜகவை விட்டு வெளியே வந்ததுனால ஒரு நலன் கிடைச்சிரும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி போடுற கணக்கு சாத்தியமாக வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தலில்? இல்ல, அதாவது வந்து இன்னைக்கு அவர் பேசும்போது சொல்றாரு, தொண்டர்கள் விருப்பப்படிதான் நான் வந்து முடிவெடுத்தேன் அப்படின்றாரு. பட் 2019 2021 காலகட்டத்தில் தொண்டர்கள் விரும்பினாங்க பாஜகவோட கூட்டு சேர வேண்டான்னு, அப்போ ஏன் சேர்ந்தீங்க நீங்கள்? சரி, போன வருஷம் July 18 வரையும் ஏன் வந்து நீங்கள் என்டிஏல இருந்தீங்க, பிரதமர் பக்கத்தில் போய் உட்கார்ந்தீங்க? அப்போ உங்களுக்கு 4-5 வருஷமாக தொண்டர்களோட மனநிலையே தெரியலையா? 19லேருந்தே வேண்டாம்னு சொல்கிறாங்க சார் தொண்டர்கள், இந்த இப்போ சொல்லலை. 19 ஏன் அன்வர் ராஜாவை ஏன் நீங்கள் வெளில அமிச்சிங்க? ஏன் தம்பித்துறை சொன்னார் தோளில் தூக்கின்னு சுமக்கணுமான்ட்டு? ஏன் கேசிபியை வெளில அமிச்சிங்க? எதுக்காக? பாஜக கூட்டணி பிரச்சனை தானே அதெல்லாம். இப்ப பாஜகவை விட்டு வெளியே வந்தது தொண்டர்கள் சொல்லி அல்ல சார், 5 விதமான ரீசன் ஐ கேன் டெல்யூ. அண்ணாமலையை பிடிக்கலன்னு வெளில வந்தீங்களா? இல்லை வந்து உங்களை வந்து 26ல முதல்வர் ஆக்கலன்னு வெளில வந்தீங்களா? இல்லை வந்து OPSTTVயை நம்ம கூட்டணியில் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனை போட்டிங்களா? இல்லை வந்து ஜெயலலிதா அண்ணாவை பற்றி அவர் பேசினார் தீர்மானத்தில் தான் இருக்கு போட்டாரு, அதனால நாங்கள் வெளில வந்தோம், வெளில வந்தீங்களா? இந்த மாதிரி பலவிதமான ரீசன்ஸ் இருக்கு. இல்லை உங்களை நீங்கள் வந்து எந்த வித ரீசன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண ரீசன் சரின்னா தொண்டர்கள் தான் அப்படின்னா, நீங்கள் 4 வருஷ காலம் தொண்டர்கள் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தீர்களா? இல்லை பாஜகவோட நம்ம அனுசரித்து போனால் இணக்கமாக அணுக்கமாக இருந்தால் தான் நம்ம ஆட்சியை வந்து நடத்த முடியும்னு இருந்தீங்களா? அப்போ ஆட்சியை நடத்த முடியுன்றதுக்காக நீ செல்ஃபிஷ் தனமாக பாஜகவோட விட்டிருந்துட்டு இப்போ வந்து தொண்டர்கள் விரும்புகிறார்கள் பிரிஞ்சு போகிற விஷயம் இருக்குல்ல, இது உங்கள் நலனுக்கே சரியில்லை. சரி, ஒரு முடிவு பாலிடிக்ஸ்க்கே சரியில்லை. சரி, ஒரு முடிவு எடுத்தாச்சு, பாஜக வேண்டாம்னு முடிவு எடுத்தாச்சு, லாபம் கிடைக்குமா கிடைக்காதா திரு இபிஎஸ்க்கு? அதாவது வந்து உதாரணமாக எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஒரு அரசியலில் ஒரு கட்சியை எதிர்க்கலாம், எதிர்த்து வெளியில் வரலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா அவரே சொல்கிறார் எலெக்ஷன், ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் எலெக்ஷனுக்காக தான் கூட்டணி. ஒரு நிமிஷம், ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் எதிர்த்தாலும் வலிமையாக எதிர்ப்பாங்க, ஆதரித்தாலும் நல்லா ஆதரிப்பாங்க, ஒரு ஸ்டாண்டை கரெக்டாக எடுப்பாங்க வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை யூஸ் பண்ணுறார் பிரைம் மினிஸ்டர், பாண்டிச்சேரி புதுச்சேரியில் போஸ்டர்லேயே போடுறாங்க, போட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. கடுமையாக பேசுகிறார் யார், ஜெயக்குமார் பேசுகிறாரு, கேபி முனுசாமி பேசுகிறார். இன்றைக்கி எடப்பாடி அந்த கேள்வி கேட்கும்போது சாஃப்டாக நழுவுறார், இறந்து போனவங்க படத்தெல்லாம் போடுறது அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பண்பு தானே. ஏன் உங்களுக்கு ஏன் அந்த ரோஷம் வரல? ஜெயக்குமாருக்கு வந்த ரோஷம் ஏன் வரல உங்களுக்கு? கேபி முனுசாமிக்கு வந்த ரோஷம் உங்களுக்கு ஏன் வரல? அப்போ நீங்கள் ஏதோ சாஃப்டாக ப்ளே பண்ணல பார்க்குறீங்க, அதான் அர்த்தம். ஏன் இடம் இடம் நீங்கள் பிரைம் மினிஸ்டரை பற்றியோ இல்லை நீங்கள் வெளியில் வந்ததோட பர்பஸ் உங்களுக்கு சர்வானுன்னா, உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வரணும்னா, இல்லை ஆன்டி மோடி ஓட்டு உங்களுக்கு வரணும்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஏன் நீங்கள் ஜெயக்குமார் கேபி முனுசாமி வாய்ஸை வந்து இபிஎஸ் வாய்ஸை எடுத்துக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா இன்றைக்கி அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அது அவங்க இவர் வார்த்தையை பிரதிபலிக்கலை. ஏன்னா அவங்க கடுமையாக பேசினாங்க, வெக்கம் இல்லையா உங்களுக்கு, வெக்கமாக இல்லையான்னு கேட்டார் ஜெயக்குமார். அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இறந்தவர்கள் படத்தை போடுறது ஒரு ஒரு பண்பு தானேன்றீங்க. அப்போ நீங்கள் அதை வந்து ரொம்ப சாஃப்டாக டவுன் ப்ளே பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்காக டவுன் ப்ளே பண்ணுறீங்க? நீங்கள் எடப்பாடி வந்து மோடியை பற்றி ஒன்றும் பேச மாட்டார், எடப்பாடி பாஜக ஆட்சியில் நடந்ததை பற்றி ஒன்றும் பேச மாட்டார், ஆனால் சிறுபான்மையை ஒரு ஓட்டு மட்டும் எனக்கு வந்துடணும், தனியாக போயிட்டேன் நான், எப்படி சார் அது? யூ ஹவ் டு டேக் அ ஸ்டாண்ட். மோடி மீண்டும் வரக்கூடாது சொல்ல முடியுமா உங்களால்? சொன்னீங்கன்னா சிறுபான்மையோர் உங்களை நம்புவாங்க, அது சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை எத்தனை முறை மீண்டும் மீண்டும் கூட்டணி இல்லைன்னு சொல்றதுன்னு கேட்கு. அப்படி இல்லை, நீங்க தூரம் வந்து பாஜக தான் அமைதியா இருக்காங்க, நாங்க கூட்டணி இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு நீங்க விலகி வந்துட்டேன்றது முக்கியம் இல்லை சார் அரசியல்ல. உங்க சொல்லுல இருக்கிற வேகம் செயல்ல இருக்கணும், உங்க செயல்ல இருக்கிற வேகம் சொல்லுல இருக்கணும். வெறும் விலகி வந்துட்டேன்னு சொன்னா மட்டும் போராது. நான் பாஜகவை எதிர்க்கிறேன், தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட கொடுக்காத பாஜகவை, பிரைம் மினிஸ்டர் 1 பைசா கூட கொடுக்காத தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் வந்துட்டு போறத நாங்கள் கண்டிக்கிறோம் சொல்லுங்க.
தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நீங்க தனியா வரேன்னு சொல்றீங்க, தேசிய கட்சிகளோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாட்டு நலனுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத மோடி அவர்களே, நீங்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு வரீங்க? ஜெயக்குமார் சொன்னார்ல, 10 ஆண்டுகள் பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க அம்பலப்படுத்துவோம். நான் இப்ப சமீபத்தில் நடந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். எடப்பாடி அந்த வாய்ஸ் வரல, ஒரு பைசா கொடுக்கலையே, ஒரு பைசா கொடுக்காத வந்துட்டு போறாரு. எடப்பாடி வந்து பேச மாட்டேன்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களும் பாஜகவும் பேச மாட்டேன்றாங்க. எடப்பாடியை பத்தி திமுக ஊழல் காங்கிரஸ் ஊழல் நல்லா சொல்லுங்க, எவ்வளவு வேணா சொல்லுங்க, ஆதாரத்தோடு சொல்லுங்க. 4.5 வருஷம் ஆண்ட அதிமுக ஆட்சியில என்ன ஊழல் அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்களா? 8 FIR ஃபைல் இருக்கு டிவிஎஸ்சில, ஏன் பேச மாட்டேன்றீங்க அதை பத்தி? திரு கேசி பழனிசாமி, அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்ன இருக்கு? திமுகவை மட்டும் விமர்சிச்சா போதும் அப்படின்னு இருக்கா, இல்ல பாஜகவை விமர்சிக்கணும் அப்படின்னு இருக்கா, என்ன எதிர்பார்க்கிறாங்க தொண்டர்கள்? முதல் உங்க தலைப்புக்கு நான் தான் முதல் பலிகடா. கட்சி நலனை பாதுகாக்கிறதுக்கு 2018 உங்க கூட நடந்த நிகழ்ச்சியில இதே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்ற கருத்தை 2018 சொன்னேன். நான் எப்பெல்லாம் உங்களை நிகழ்ச்சிக்கு அழைக்கிறேனோ அப்பெல்லாம் இதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு போயிடுறீங்க. இல்ல உங்களுக்கு இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஞாபகப்படுத்துற உங்கள் மூலமாங்க. ஒண்ணு, அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது ஒரு திரு பிரியன் அவர்கள் சொன்னதுல ஒரே ஒரு சின்ன விளக்கம் தான். இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் விருப்பம் அப்படிங்கிறது தமிழகத்துல அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கணும். இதை எந்த அதிமுக தொண்டனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டான். நீங்க அது காங்கிரஸோட கூட்டணி போனாலும் சரி, பிஜேபி கூட கூட்டணி போனாலும் சரி, எந்த கட்சி கூட கூட்டணி போனாலும் சரி, யாராவது ஒருத்தர் அதிமுக தலைமையில் ஆட்சி கிடையாது, எங்களுக்கு நீங்க செகண்ட் லெவல் பார்ட்னரா தான் நீங்க எங்களோட இருக்கணும்னா அந்த கூட்டணி தேவையில்லை. அது கட்சிக்கு யாரு வேணாலும் தலைமையா இருக்கட்டும், அதெல்லாமே செகண்டரி. இல்ல மத்தியில, மத்தியில சொல்றீங்க, மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்கிற கட்சிக்கு வந்து இவங்களோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்கன்றீங்க? இல்ல இல்ல, தமிழகத்துல ஆளுகிற கட்சியாக அதிமுக இருக்கணும். அது நீங்க மத்தியில் ஆளுகிறவங்களா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, அண்ணாமலை அடுத்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு குரல் கொடுத்தால் அடுத்த நிமிஷமே அந்த பாஜகவுடனான கூட்டணி தேவையில்லை. இதுதான் அதிமுக தொண்டர்களது முடிவு. இந்த ஒரு இடம் சார் பிணக்கு மிச்ச சொல்ற பிரியன் சார் சொன்னாரு, 5 காரணம் சொன்னாரு, இதெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு பொருந்தாது. தொண்டர்களுக்கு பொருந்துற ஒரே காரணம், என்றைக்கு அதிமுக தலைமையில் ஆட்சி கிடையாது, பாஜக தான் அடுத்த முறை ஆட்சி அமைக்கும்னு அண்ணாமலை சொன்னாரோ அன்றைக்கே இந்த கூட்டணிக்கான முடிவுரையை அண்ணாமலை எழுதிவிட்டார், அவ்வளவுதான். அதனால இனிமேல் தவிர என்னதான் சரி, அப்போ அப்போ அது முடிவுரை எழுதியாச்சு, அப்ப விமர்சிக்கிறதுல என்ன தயக்கம்னு தொண்டர்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல? கூட்டணியே முறிச்சுக்கிட்டாச்சு, தீர்மானம் போட்டு, இனிமே பேசுறதுல என்ன சிக்கல் இருக்க போது, தயக்கம் இருக்க போது? ஏன் ஒரு மென்மையான போக்க திரு இபிஎஸ் கடைபிடிக்கிறார்னு சந்தேகம் வரலையா அதிமுக தொண்டர்களுக்கு? இல்ல, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது, சிபிஐ இருக்குது, இன்கம் டாக்ஸ் இருக்கு. அப்ப இன்னொரு எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு பின்னால பாருங்க, ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. இன்னொரு 10 நாள் தானே திரு பிரியன் சார் என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ அவ்வளவு நடக்கும். ஆனா அந்த இடத்துல கூட ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க 2வது இடம் பெற்று விட்டால் போதும்னு மட்டும் நினைச்சிட கூடாது. 30க்கு மேற்பட்ட எம்பிகளை பெற்றால் மட்டும்தான், ஒருவேளை மீண்டும் மோடியே வந்தாலும் கூட கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கும் அது பாதுகாப்பாக வந்து அமையும். பாஜகவை விமர்சிக்கலன்னா கூட பரவாயில்ல, 2வது இடம் வந்துடணும், 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள் வந்தா போதும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, விமர்சிக்கலாம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், கழிச்சு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் விமர்சிப்பாங்க. நீங்க தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு கடுமையாக விமர்சிப்பாங்க, தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு கடுமையாக விமர்சிப்பாங்க, அதுவரை திமுக விமர்சிப்பாங்க. ரெண்டாவது, எல்லாரும் இப்ப ஒரு தப்பு கணக்கு என்ன போடுறாங்கன்னா, திரு ஷியாம் அது அழகா சொன்னாரு, அதாவது எலெக்ஷன் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அரசியல்ல அர்த்தமெட்டிக் கால்குலேஷன் வந்து என்றைக்குமே சரியா வராது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சென்ற முறை திமுக கூட்டணி 52%, அந்த சதவீத கணக்குகளை போட்டு 60 கூட வரலாம், இந்த முறை 60 கூட வரலாம், சரியா வராது, அர்த்தமெட்டிக் சரியா வராது, 60 வரலாம். மொத்தம் எடப்பாடி வரக்கூடாது, அதுதான் திரு ரவீந்திரன் துரைசாமிக்கு வேணும்.
அறுபது எண்பது கூட வரட்டும், எடப்பாடிக்கு ஒரு சீட் கூட வந்துடக்கூடாது. அறுபது போட்டிருக்காங்க. அதாவது பொருந்தாது, பர்சன்டேஜ் குறைஞ்சா கூட திமுக விமர்சிச்சா போதும் நினைக்கிறாங்களா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி இஸ் நாட் அட் ஆல் பிளேயர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், இன் தி வோட்டர் பாலிடிக்ஸ், இன் எலக்டோரல் பாலிடிக்ஸ், மீடியா பாலிடிக்ஸுக்கு, சோசியல் மீடியா பாலிடிக்ஸுக்கு இல்ல, பெர்செப்ஷன் பாலிடிக்ஸுக்கு தேவைப்படுது. இல்ல நீங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டீங்க, ஆனா பாஜகவை இல்ல மோடிய அமித்ஷாவை விமர்சிக்கிறது இல்ல அப்படின்னு திமுக தரப்புல கூட்டணி கட்சி தலைவர்கள் தரப்புல தொடர்ந்து சொல்லும் போது சிறுபான்மை மக்களோ இல்ல பட்டியலின மக்களோ வந்து வாக்களிக்கணும்ல, அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸுக்கு ஜெயிக்கிறதுக்கு பாஜக ஒரு பொருட்டு இல்லைன்னு அதிமுக கருதட்டும், ஆனா இந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல வாக்கு வாங்குறதுக்கு இந்த விமர்சனம் தேவைப்படுது இல்லையா? சார் மேட்ச் ஆரம்பிக்கையில விளையாட ஆரம்பிச்சா போதும் சார், நீங்க இப்பவே பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க. ஓ, மேட்ச் ஆரம்பிக்கையில விளையாட ஆரம்பிச்சா போதும் இல்ல இப்ப எதுக்கு? திமுகவுக்கும் அப்ப பொறுமையா இருக்கலாமே, பொறுமையா திமுக விமர்சிச்சிருக்கலாமே, இப்பவே தொடங்கிட்டார. இல்ல அது அண்ணா திமுக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுல திமுகவுக்கு மாற்று அதிமுக, அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக. ஏன் பாஜக விமர்சிக்கலாம்? அவங்க ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பார்ட்டியே கிடையாது, 3% 4% ஓட் பேங்க் இருக்கிறவங்களை நம்ம பெருசா விமர்சிச்சு அதிகமா விமர்சிச்சா கூட அவங்க வளர்ந்துருவாங்க. இக்னோர், அதனாலதான் விமர்சிக்கிறது. ஓகே, திரு ரவீந்திர தேசம், பாஜக விமர்சிக்கிறதுனால பெரிய பலன் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி, அதனால விமர்சிக்க. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு தான் அங்க ஃபேக்டர், 13+5% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு போட்டு தான் அங்க ஃபேக்டர். அதுக்காக தனிச்சு நிற்கக்கூடிய கட்சினாலும் கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சினாலும் சரி பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா பாஜகவுக்கு வாக்கு வங்கி அவர் சொல்ற மாதிரி ப்ரூவ்டு ஓட்ஸ் வந்து குறைவு தான். அப்படிங்கும் போது இது 13+5 18 இதைத்தான் சிபி சண்முகம் முதல்ல சொன்னார், இது பாமக இருந்ததுனால இப்போ தலித் பிரஜாதிகள் ஓட்டு வரலை, பாஜக இருந்ததுனால கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வரலைங்கிறது அவர் தான் சொன்னார். என் மேலே வழக்கு கூட போட்டிருக்காரு, அவர் சொன்னது தான், அது ஒன்றும் நான் பொய்யா சொல்லலை, அவர் சொன்னது தான் நான் பதிவு பண்ணுறேன். இதுதான் எடப்பாடிக்கு என்ன ஓட்டம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு விமர்சிச்சா தானே வரும், பாஜக விமர்சிச்சா தானே வரும் இந்த 18%, எத்தனை சதவீதம் வேண்டுமானாலும். அது இன்னும் நாள் இருக்கு, அவர் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம், அவருக்கு முடிவு. அதே வேளையில் அவர் வந்து ஓபிஎஸ்ஸை நீக்கின பிறகு அவருக்கே ஒரு எண்ண ஓட்டத்தில் டெல்லியில் போய் 330 என்டிஏ வரும், மூணாவது முறையும் மோடி பிரதமராக வருவார்னு அவர் சொன்னார். அவர் கருத்தை தம்பித்துறை அண்ட் கே பி முனுசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதிபலிச்சாங்க. ஆனால் அண்ணாமலை தமிழிசை மாதிரி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபருக்கு தயாரில்லை. இவங்க சொல்கிறாங்கல்ல பிஜேபிக்கு 4% 3% சொல்கிறாங்க இல்லையா, உண்மைதான் அவங்க சொல்கிறது ஃபேக்ட், 2.7% தான் எடுத்திருந்தது. ஆனால் இது மக்களவை தேர்தல், இங்கே மோடிக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குது, நான் கட்சியை உழைச்சி மேலே கொண்டு போயிருக்கேன், உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி நினைச்சதை விட 3 மடங்கு வாக்கை நான் நிரூபிச்சிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரெட்டை லக்கத்தில் பாஜகவுக்கு சீட்டு வேணும், ஜெயலலிதா விமர்சனம் அண்ணா விமர்சனம்னு அவர் வந்து அதிமுகவை சீன்றாரு, எடப்பாடியை சீன்றாரு. இபிஎஸ் வந்து இதுல பாஜக என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத மக்கள் வாக்களித்து நிரூபிச்சிருவாங்கன்னு நம்புறார். கண்டிப்பா ஆப்பிள் வேற ஆரஞ்சு வேற, மோடிக்குங்கிற வாக்கு வலிமை இருந்ததுன்னா எடப்பாடியும் சிக்கி விடுவாரு, வளமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி சித்திக்கிறாரு. யாராத்தா செத்தாங்கிறது 24 ரிசல்ட்ல தான் தெரியும். இப்போ அவருக்கு கிளைம் அது, அவருக்கு கிளைம் அது அர்த்தமேட்டிக் பொருந்தாதுங்கிறாரு. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அர்த்தமேட்டிக் பொருந்தாதுன்னா 2+2 3 ஆகலாம், அது 5 ஆகலாங்கிறது தான், 53 60 ஆகலான்னு அவர் நான் அர்த்தமேட்டிக்கை பேசுகிறனால நம்மளை சொன்னதுனால பொருந்தாதுங்கிறது, அப்போடா பையும் பொருந்தாமல் போகலாம், ரொம்ப கீழே பையும் பொருந்தாமல் போகலாங்கிறதுக்காக ஒரு சர்க்காஸ்டிக்காக விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு தெள்ள தெளிவாக ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்னு இருக்கிறாங்க, மெகா கூட்டணி அமைப்பாங்க, 20 சீட்டுக்கு காங்கிரஸ் வருவாங்க, 5 சீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் வருவாங்கன்னு சொல்லும் போது அரசியல் விமர்சனங்கள் என்னவும் சொல்லலாம், பிளேயர்ஸ் லாப நஷ்ட கணக்கை தான் பார்ப்பாங்க, பிளேயர்ஸ் லாப நஷ்ட கணக்கை தான் பார்ப்பாங்க. அரசியல் ரவீந்திர சாமி உட்பட மதிப்புக்குரிய ஷாமண்ணன் இவர் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கோணத்திலிருந்து கருத்தை சொல்லலாம், பட் பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் அவங்க லாப நஷ்டத்தை தான் பார்ப்பாங்க.
ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட் நினைக்கிறாரு திருமாவளவன், அதே ரெண்டு சீட்டு அதே ரிசர்வ் தொகுதி தெளிவா வாங்கிட்டு இன்னைக்கு எல்லாரோட நலனையும் பார்க்கணுங்கிறத அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. சோ திமுக அணி இன்டாக்டா இருக்குது, தோத்து போன அணி தான் பிளவுபட்டிருக்கு. அதிமுக தோத்து போன அணி, தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய அணி, ஸ்டாலினுக்கு உதயசூரியன் முன்னாடி படுதோல்ல இருக்கக்கூடிய ரிட்டல தான் இன்னும் கூட சொல்லலாம். இந்த ப்ரோ ஜெயலலிதா ஓட்ஸ் வந்து மோடி முதல்வரான மகிழ்ச்சி குஜராத் போன வாக்குகள், மோடி தான் முதல்வரான வரவேற்று சென்னைக்கு வரவழைச்ச வாக்கள், அப்ப கூட ஜவஹர்லால் சகோதரர் உடனே பாய்காட் பண்ணார், அவர் அவருக்கு உணர்வை காட்டினார். தென் சிக்கலான சூழ்நிலையில டிஸ்டர்ஸ்ல ஜெயலலிதா இருக்கும் போது ஜெயலலிதாவை காப்பாற்றுக்கு, அல்லது சசிகலா பொசிஷன் தான் ஜெயலலிதாவுக்கு அபட்டட் ஆனால அவங்க இதானாங்க, அவர் மறுக்கலாம், அபட்டட் ஆகலன்னா சசிகலா கூட ஜெயலலிதாவும் கன்விஷன் தான், அதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபுளுன்ஸ். இந்த இந்துத்துவ வாக்குகள் பாஜக கிட்ட இருக்கிறத ஏன் வாங்காம போகணும், ஏன் பாஜகவை ஏன் விமர்சிக்கணும், அந்த வாக்குகளும் வரட்டுமேன்னு திரு இபிஎஸ் நினைக்கிறாரா? அது ஜெயலலிதா அப்படி நினைச்சாங்க, ஜெயலலிதாவுக்கு அது செட் ஆச்சு, இபிஎஸ்க்கு அது செட் ஆகாதுங்கிறது என்னோட கணிப்பு. எல்லாமே 2024 தான், அவரும் கிளைம் தான், சேமனனும் கிளைம் தான். சேமனனை நான் மதிக்கிறேன், ஏன்னா அவரெல்லாம் தராசு மக்கள் மன்றம், ஆனா ஒரு பெரிய ஹீரோவா தான் நம்ம பார்த்து இன்னைக்கு இருக்கிறோம், அது வேற விஷயம். பட் கருத்து எல்லாம் அண்ணன் என்ன சொல்றாரு, அசம்பிளி இந்துத்துவ வாக்குகள் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அது கன்சாலிடேட்டடா பாஜகவுக்கு தான் போகுன்றீங்க, அதாவது இங்க கிடைக்காதுன்றீங்க. அதாவது அதிமுக வாக்கள் மூணா இருக்குங்க, ஒன்னு ராகுல் காந்தியை மதிச்சு சோனியா காந்தியை மதிச்சு இந்திரா காந்தியை மதிச்சு எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகள், இன்னொரு வாக்குகள் வந்து இந்துத்துவ வாக்குகள். அந்த இந்துத்துவ மைண்டட் 20% வாக்குகள் தான் 2019 மோடி தலைமைக்கு அதிமுக மூலமா வந்தது. 25% வாக்குகள் ஸ்டாலின் ராகுலுக்கு ஒரு இந்துத்துவ வாக்குகள் எவ்வளவு 20% வாக்குகள். அதுக்கு எடுத்தாங்க அந்த வாக்குகள், இந்துத்துவ வாக்குகளும் முழுமையாக பாஜகவுக்கு போகாது, அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு பாமகவுக்கும் போகும்ன்றீங்க. இல்ல நீங்க புரியல, பாமக மூலமாக மோடியை ஏத்துக்கிட்ட வாக்குகள் 5%, இபிஎஸ் ஓபிஎஸ் மூலமாக மோடியை ஏத்துக்கிட்ட வாக்குகள் 20%, பாஜக மற்ற கட்சிகள் மூலமா மோடியை ஏற்றுக்க வாக்குகள் 30%, 30% தான் மோடி எடுத்தாரு. இந்தியாவிலே அதிக எதிர்ப்பு மோடிக்கு உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஆனா மோடி, நான் என்ன கேக்குறேன், அதிமுக இருக்கிற அந்த இந்துத்துவ ஆதரவு வாக்கு 20%, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எத்தனை சதவீதம் பாஜகவுக்கு போகும்னு கணிக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தானே இபிஎஸ் ஓபிஎஸ் வெறும் 20 தானே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ராகுலுக்கு ஒரு 13-12 போயிட்டு, சீமான் தினகரன் இவர் கமலஹாசனுக்கு 13 போச்சு, மூணா பேருக்கு மக்களவை தேர்தல்ல சாமன்னு அசம்பிளி வச்சு பேசுறாரு, நான் மக்களை வச்சு சொல்றேன், 24 தான் முடிவு பண்ண அண்ணன் சொல்றதா நான் சொல்றேன். இந்துத்துவ வாக்குகள்ல என்ன டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும்? இல்ல அதாவது ஜெயலலிதா வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ அப்ளை பண்ணாங்க ராமர் விஷயத்துல, அயோத்தியில ராமருக்கு அயோத்தியில கட்டாத எங்க கட்ட முடியும், அப்புறம் கரசேவா கூட ஆரம்பிச்சதா சொன்னாங்க, அப்புறம் வந்து மத மாற்ற தடை சட்டம் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டாந்து இதெல்லாம் சொல்லி ஒரு ப்ரோ இந்துத்துவ லுக் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு சாஃப்ட் இந்துத்துவ. அந்த சாஃப்ட் இந்துத்துவ ஓட்டு வந்து சார் சொல்ற மாதிரி அந்த பர்சன்டேஜ் சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியல, குறைந்தபட்சம் ஒரு 8-10% உயர் ஜாதிகள், பெரும்பாலும் அவர்கள் உயர் ஜாதிகள் தான், பெரும்பாலும் உயர் ஜாதிகள் தான். அவங்க வந்து பாஜக வளர்ச்சி அடையாத இருக்கும் போது, அவங்க ஜெயலலிதா வந்து ஒரு ஆப்ஷனா பார்த்தாங்க, திமுக எதிரானவங்க ஜெயலலிதா வந்து ஒரு ப்ரோ இந்துத்துவாவை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இங்கே ஸ்லோவாக பாஜக கெயின் பண்ணும்போது அந்த ஓட்டு எடப்பாடி நிலைமை இவங்க போடுறதுக்கு ரெடியா இல்லை, அது ஸ்லோவாக பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது 8-10 இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த 20 சொல்லலை, இபிஎஸ் ஓபிஎஸ் லீடர்ஷிப்பில் 20 வந்து, அதனால தான் ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக மோடி மதிக்கணுங்கிற அந்த கிளைமே நான் வைக்கிறேன். அப்போ இந்துத்துவ அதிமுகவின் இந்துத்துவ முகமாக ஓபிஎஸ் தான் இருக்கார் கண்டிப்பா, அவர் தானே ஆல்வதர் பிரண்டா இருக்கிறாரு, மோடி பிரதமர் ஆகணும்னு எல்லா கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்காரு. நான் திரு பொங்கலூர் மணி நட்ட போறேன். ஷியாம் சார், என்ன சார் இந்துத்துவ வாக்குகள் என்ன உங்க கால்குலேஷன்?
ஆறு சதவீதம் இருக்கலாங்க. என்னன்னா தமிழ்நாட்டுல 20ல இருந்து சார் 10 குறைச்சாரு, நீங்க 6 குறைச்சிட்டீங்க. 20 சொல்லல, எதுக்காக நான் அதை சொல்ல வரேன்னாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஃபார்வர்டு கம்யூனிட்டியோட நம்பர் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, மற்ற எல்லாருமே பிசி ஆயிட்டாங்க, ஒரு காலகட்டத்தில் பிசி ஆயிட்டாங்க. அப்போ ஃபார்வர்டு கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் அந்த மாதிரியான மத ரீதியாக திங்க் பண்ணக்கூடியவங்க தான், அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஒரு சின்ன உதாரணம், நம்ம போனதோ பேசினதுதான், ஐயா வைகுண்டர் பக்தர்கள் வந்து அவங்க இந்துக்களா இருந்தாலும் அவங்க ஒரு தனி செக்ட் ஆயிடுறாங்க. இப்ப கிராமப்புற பூசாரிகள் அவங்க வந்து ஒரு தனி செக்ட் தான், ஆனா நமக்கு வெளிப்படையா பாக்கும்போது அது இந்து ஓட்டு வங்கி மாதிரி தெரியும். தெரியும் எல்லாம் போக, தமிழ்நாட்டிலேயே வந்து மிக அதிகமான சதவீதம் இந்துக்கள் தானே இருப்பாங்க, அவங்க தானே எல்லா கட்சியிலும் இருக்காங்க. திமுக சரி, அண்ணா திமுக சரி, மிச்சம் எந்த கட்சினாலும் சரி, பாரதிய ஜனதா எதை பிளே பண்ணுது அப்படின்னா, நார்த் இந்தியாவில இருக்கிற ஹார்ட் கோர் இந்துத்துவாவை பிளே பண்ணுது. அது வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஓகே. திரு பொங்கலூர் மணிகண்டன், பாஜகவை ரொம்ப மென்மையாக திரு இபிஎஸ் அணுகுகிறார் அப்படின்னா, அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இல்லை சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எப்படி போகும் அப்படின்றதான் கேள்வி. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அளித்த அந்த 45 நிமிட ஊடகங்கள் மத்தியில் அளித்த பேட்டியை எல்லாமே பார்த்தோம். அதுல நான் பார்த்தது ஏறக்குறைய அந்த போதைப் பொருள் பற்றி தான் அவர் பெரும்பான்மையை பேசினார். அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு 5 நிமிடமும் இருக்காது பாஜக பற்றி கேட்ட கேள்விக்கு. இதை மட்டுமே முன்வைத்து பேசுறது எனக்கு ஒரு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா பிரதானமாக நாடு முழுவதும் இன்னைக்கு பற்றி எறியக்கூடிய பிரச்சனை போதைப் பொருள், அதெல்லாம் மறந்துட்டு நாம் வந்து ஏதோ தேர்தல் நேரம் என்கிற காரணத்தினால விவாதிச்சால் கூட பார்க்கிற மக்கள் அவர் பேசியது இதை நினைப்பாங்க. ஒன்று இதை நான் வந்து பதிவுன்னு விரும்புகிறேன். இரண்டாவதுங்க, மிக தெளிவான விஷயம், அதாவது தொடர் தோல்வி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற எல்லாமே எடப்பாடியார் என்கிற ஒற்றை நபர் மீது வைத்திருக்கிற காழ்ப்புணர்ச்சி. அண்ணன் ஷியாம் மிக தெளிவா சரியா சொன்னாங்க. ஆனால் கேசிபி அவர்களும் அவர் வந்து எதிர்ப்பு கருத்துடையதா இருந்தாலும் கூட சரியா பேசினார். ஆனா தொடர் தோல்வி நான் எப்படி அதை சொல்றான்னு தெரியல. அதாவது 2019 தோல்வி, 2021 வெறும் 3% வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக தோல்வி பேசுறாங்களா கேட்ட ஓபிஎஸ்னா ஓபிஎஸ்னாங்க. அப்ப ஓபிஎஸ் செல்வாக்கு தான் 40 தொகுதியிலும் போட்டியிட வேட்பாளர் ஏன் தேர்வில் பாஜகவோடு இணைந்தவர் 20 தொகுதி வாங்குவாரா? அப்போ எந்த தகுதியுமே இல்லாத ஒரு தார்மீக உரிமையே இல்லாத ஒரு நபரை பற்றி ஊடகங்கள் மத்தியில முன்வைத்து பெரியாக்க முயற்சிக்கிற இந்த செயல் தான் தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய கோப உணர்ச்சி உருவாக்குச்சுங்க. இப்போ நீங்க பொடுக தலைமை பாருங்க, சாதி தொட்டாரான்னு சொன்னா, பாதுகாத்து விட்டாரான்னு சொன்னா, நிச்சயமாக அதிமுகவை அவர் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இந்த கட்சி பாஜகவில் அடகு வைக்கப்பட்டிருக்குங்க. அடகு வைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வத்தை வைத்துக் கொண்டு பாஜகவோடு இணைத்து அவர்களை கோர்த்து அதிமுக இந்து வாக்கு வங்கி சாதி வாக்கு வங்கி என்று பேசி தமிழ்நாடு சகதிக்குள் மூளை கிடைக்கிற சிலரால் எடப்பாடி என்கிற ஒற்றை நபரை விமர்சிக்கிற பாஜக கிட்ட, பாஜக கிட்ட அதிமுக திரு ஓபிஎஸ் அடகு வைக்கிறார்னா, இபிஎஸ் அதை மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டார்னா, ஏன் காரசாரமான விவாதம் இல்ல, ஏன் விமர்சிக்கல அப்படின்னு கேட்பாங்கல்ல தொண்டர்கள், கேட்பாங்கல்ல ஓபிஎஸ்க்கு ஆதரவு அதனால இல்ல. கேசிபி மிக தெளிவா சொன்னார், அதாவது விளையாட்டு மைதானத்துல விளையாடுறதுக்கு தகுதி இல்லாத வீரர்களோடு ஏன் பேசணுங்க? அதிமுக திமுக இரண்டுமான் களத்தில் நிற்கிற வீரமிக்க விளையாட்டு வீரர்கள், இவர்கள் இருவரில் யாரு சரியான நபர் என்று மக்கள் முடிவு போறாங்க. இல்லாத ஒரு நபரை பற்றி ஏன் பெரிதாக்கணும்? அதுவும் தேர்தல் களத்துல குறுக்க வந்தாங்கன்னா நிச்சயமா பேசப்படுங்க. அதாவது பாஜக சொன்னாங்க, ஈடி வரு அது வரி எல்லாத்துக்கும் உடன்பட்டுதா, எல்லாவற்றையும் எதிர்கொண்டுதா அதிமுக துணிவாக இருக்கிறது. நான் வெளிப்படையா சொல்றேன், ஈடி வரட்டுங்க, அதிமுக போகட்டுங்க, எதை கண்டும் அதிமுக பயப்படாது. நான் சொல்றேன் வெளிப்படையா சொல்லுங்க, எடப்பாடி எதை பாக்குறேன். நான் ஒரு முறை இல்ல முறை நானே அவரு கேட்டேன், அவர் கேட்ட சொன்னார், நீங்க பேசுறீங்க திரு அக்னீஸ்வரன் விவாதத்துக்கு வந்தா கடுமையா பாஜகவை எதிர்த்து பேசுறாரு, திரு கேபி முனுசாமி பேசுறாரு, திரு ஜெயக்குமார் திரு பிரியன் சொன்ன மாதிரி ரொம்ப காட்டமான வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு, கீழ்த்தரமானது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்துவது வெக்கம் இல்லையானா கேக்குறாரு, அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தவே கூடாத வார்த்தைகள் அவ்வளவு தூரம் பயன்படுத்துறாரு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, இபிஎஸ் பேசுறாரா? அப்ப அதுதான் கேள்வி, எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு பேசுறாரா, பாஜக நோக்கி விமர்சனங்களை வைக்கிறாரான்றது, அதுதானே எடுபடும் தொண்டர்கள் மத்தியிலன்னு. ஓராண்டுக்கு முன் இருந்த விவாதங்கள் கூர்ந்து பாருங்க, அதிமுக பாஜகவின் பிடியில் இருக்கிறது, விடுபடுமா என்று தொடர்ந்து பேசிட்டே வந்தார்.
துணிவாக எதிர்த்து வெளியே வந்தவர். ஆனால் கேசிபி துணிவாக பேசினார். அவர் பேசியதை அதிமுக செஞ்சிருக்க மறுக்கவே இல்லை. உண்மையில் என்ன, கேசிபி ஒன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதிமுக முன்னணி வீரர்கள் விரும்பியவற்றை அதிமுக துணிவாக முடிவெடுத்தது. கேசிபி அவர்களுக்கு தலைவணங்கர் உண்மையிலேயே இந்த விஷயங்க. அண்ணாவை குறித்து மிக கேவலமாக பேசிய போது சுயமரியாதை இயக்கம் என்றவர் அண்ணா. ஆனால் அதிமுக கடுமையான கோபம் பண்றது. திமுக ஏன் மனமருங்க, யாரா பேசணுமா? அண்ணா உருவாக்கிய பேய இயக்கம் தான் திமுக. அந்த திமுக நடத்துகிற திரு ஸ்டாலின் அவர்கள் அமைதியா இருந்தார். ஆனால் அண்ணாவின் பெயரில் உருவான அதிமுகவின் பொதுசை எடப்பாடியார் கோபம் கொண்டு வெளியே வந்தாருங்க. நீங்க அண்ணாவையோ அம்மாவையோ யார் விமர்சித்தாலும் அதிமுக பொறுத்து கொள்ளாது. அது தேர்தல் கூட்டணி இருக்கலாம்ங்க, பெரிய பதவிகள் இருக்கலாம், பக்கத்துல மூணு உட்கார வச்சுக்கலாம். அதற்காக எல்லாம் அதிமுக அடிமை சாசனம் வாசிக்காது, எழுதாதுங்க. கேசிபி என்னன்னு தெளிவா சொன்னாரு, சியாமா தெளிவா சொன்னாரு. ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்படியே வந்து சிறுமைப்படுத்துகிற முயற்சியை ஊடகங்கள்ல வந்து சிலர் கைவிட வேண்டும். ஏன்னா அவர் குறைவான வாக்களை பெற வேண்டும், அதுதான் மகிழ்ச்சின்னு சொன்னா, நானோ அண்ணன் கேசிபியோ சியாமனோ மோதிரம் வாங்கிட்டோ பணம் வாங்கிட்டோ பேச வரல. உண்மையான உடனே பேசுற கேசிபி ஏத்து பேசுவேன், நான் தான் ஒத்துக்கிறேன். சியாமன் உண்மை சொல்றான் ஒத்துக்கிறேன். நான் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்துதான் பேசுவேன். நான் இறுதி வரை யார்கிட்ட இது வாங்கி பேசல. ஆனா அவர் சொல்றேங்க, அண்ணா கண்ட இந்த இயக்கம் திமுக அண்ணா திமுகவோடு மோதுகிற வரைதான் பாஜக விளையாடல முடிய பாஜகக்கு வேலையே இல்லை சார். வருகின்ற தேர்தல் சொல்றேன் நானு, நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு வந்த போன வாரம் முக்கியமான பாஜக தலைவர் 50,000 ஈரோடு கிழக்குல என்ன சொன்னாங்க, திண்டுக்கல் மாதிரின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தோல்வி அடைஞ்ச கட்சியோட பிளவுன்னு. வெள்ளாள கவுண்டர் இருக்கிறதுனால ஏதோ டெபாசிட் தேரும் நான் சொன்னேன். வெள்ளாள கவுண்டர் இல்லன்னா ஒரே நான் வெள்ளாள கவுண்டர் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க. பழனிசாமி ஏன் பாஜகவை மென்மையா அணுகிறாரு அப்படின்னு பேசுறோம். பாஜகவும் EPS மீதான விமர்சனங்களை அதிமுக மீதான விமர்சனங்களை அவ்வளவு காட்டமா ஒண்ணும் வைக்கலையே, அதற்கு என்ன கணக்கு இருக்கு? அரசியலில் யார் வேண்டுமானாலும் எதற்கு வேண்டுமானாலும் உதவுவார்கள். திரும்புற பக்கம் எல்லாம் தீய வச்சுக்கிட்டு போக முடியாது. தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமை யாருக்கும் தெரியாது. அதிமுக உதவலான்னு ஒரு கணக்கு இருக்கும், அது தவறுன்னு கூட நான் சொல்ல வரல. ஆனால் அண்ணா சொன்ன ஒரு அன்னக்கரண்டி உதாரணம் இதுக்கு ரொம்ப பொருந்தும். அது என்னன்னா, காற்றுல கரண்டியை வீசி வீசி சண்டை போடும்போது அது எதுவுமே இல்லாத கரண்டினா எவ்வளவு வேணாலும் வீசலாம். ஆனால் அதே கரண்டியில் கொஞ்சம் அன்னம் சாதம் வைத்தால் அதை ஜாக்கிரதையா தான் வீச முடியும். அப்போ மோடி அவர்களுக்கும் அந்த கம்பல்ஷன் இருக்கு. சாதம் சிந்திருச்சுன்னா ஆட்சிக்கு வராம போயிட்டா என்ன பண்ண, மெஜாரிட்டி கிடைக்காம போயிட்டா என்ன பண்ண. ஒரு நல்ல அரசியல்வாதி எப்போதுமே அப்படித்தானே திங்க் பண்ணுவாங்க. பின்வாங்குவதற்கான வழியை முன்கூட்டியே கண்டுபிடித்து வைத்துக் கொள்வோம் தான் சிறந்த படைத்தளபதி. அதே கம்பல்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். எல்லாம் போக எம்ஜிஆர் காலத்துல இருந்தே நீங்க அதிமுகவோட அந்த ஃபேப்ரிக் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்பர் ஒன் வந்து எப்போதுமே களத்துல நேரடியா குதிக்கவே குதிக்காது. ஜெயலலிதாவும் அப்படிதான், கீழே இருக்கவங்க தான் பேசுவாங்க. காளிமுத்தண்ணன் பேசுவாரு, இல்ல மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல அவங்க. அப்போதுமே ஏன் ஜெயலலிதா வந்து பாஜகவை எதிர்த்து பேசல, மோடி எதிர்த்து பேசலன்னு அழுத்தம் இருந்துட்டே இருந்தது. இறுதியா தான் அந்த மோடியா லேடியான்னு வந்து கேட்டாங்க அவங்க பிரச்சாரத்துல. அது கேசிபி சொன்னது அந்த பாயிண்ட் தான். தேர்தல் வந்து தேதி மட்டும் அறிவிக்கட்டும், அதுக்கு பிறகு பாருங்கன்னு சொன்னார்ல. ஏன்னா அவரும் வந்து ஒரிஜினல் அதிமுகக்காரரு. இந்த நமக்கு அதிமுகங்கிற கல்ச்சர் வந்து அவருக்கு நல்லா தெரியும். எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு. எப்போதுமே வந்து முதல்ல குதிக்கிறதுங்கிறது தலைமைக்கு வந்து அது சரியாக வராது. இறுதியா நிலைப்பாடு நாளைக்கு மாற வேண்டிய மோடியா எடப்பாடியான்னு வந்துருவாருன்றீங்க. கடைசியா கடைசியா அவர் வந்து திமுகவா அதிமுகவுக்குள்ளதான் வருவாருங்க. திமுக ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு வங்கி இல்லைன்னா அதிமுகவே இல்ல. அந்த எதிர்ப்பு ஓட்டு வங்கியை வந்து பாஜக வந்து பங்கு போட்டுக்கிடணும்னு நினைச்சாலே ஆபத்து. நினைக்க கூடாது. திரு கேசிபி இதுல ஜெயலலிதாவை உதாரணமா சொல்றாரு திரு ஷியாம். கடைசி நேரத்துலதான் அவங்க அந்த எதிர்ப்பை வலுப்படுத்துவாங்கன்னு.
ஆனா இங்க வந்து அப்படி கொண்டு வந்து இந்த ஓட் டிரான்ஸ்பர் பண்ணிட முடியுமா? கடைசி நேரத்தில் பாஜக விமர்சிக்கிறது மூலமாக அந்த மொத்தமா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை திரு எடப்பாடினால வாங்கிட முடியுமா? அதாவது அதிமுகவுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிறது அடிப்படையில ஆன்டி டிஎம்கே, புரோ எம்ஜிஆர், புரோ ஜெயலலிதா அம்மா, இந்த மூணு தான் பெரும்பான்மையானது. திரு ரவீந்திரன் துரசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இந்துத்துவ வாக்கு வங்கி ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தது 20%னா, அப்ப அந்த வாக்கு 2019 எங்க போச்சு, 2021 எங்க போச்சு? இல்ல ரெண்டாவது ஜெயலலிதா அம்மா காலத்துல 20 சார் சொன்னது, 20 தொகுதிகள் வாங்கி பாஜக நிக்கலாமே, அவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா பாஜகவுடன் நிக்கலாமே கேக்குறாரு. அவர் கேட்டார் ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு கேட்டார், ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக எவ்வளவு தொகுதி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போது கிடைச்ச வாக்குகள்னு சொல்றதுனால தான் தெரியும் சார். அது ஓகே, 24 தான் தெரியும். சரி, நான் பேசுறேன், கேசிபி முடிச்சிடலாம். நான் வரேன் சார், மணிகண்டன் சார் வரேன். இல்ல அவர் மணிகண்டன் சார் வரேன் கேசிபி வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இல்ல இல்ல கேசிபி பொறுமையா இருக்கறாங்க, நான் கேக்கிட்டு நம்ம அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். சரி, ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே அவங்க அந்த சுப்ரியன் சார் சொன்னாரு இல்லையா, அந்த இந்துத்துவ ஆதரவான நிலைப்பாடு எடுத்த தேர்தல்ல அதிமுக கடுமையா தோத்துது. அதாவது அந்த கிராம பிரச்சனைகளுக்கு வந்து பலியிட கூடாது, இதெல்லாம் சொன்ன பொழுது அதிமுக கடுமையாக தோத்தது. அடுத்து பாஜக கூட்டணி வைத்திருந்த காலத்துல எல்லாமே நாடாளுமன்ற தேர்தல்ல, அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தல்ல திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் தோத்துருக்கு. நீங்க எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் யார் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த அணி அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பறி கொடுத்திருக்கிறாங்க, அல்லது அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஒன்று. அடுத்தது அந்த இந்து, அதாவது சமுதாய அடிப்படையிலயோ அல்லது வேற காரணங்கள்லயோ புரோ ஜெயலலிதா வாக்கு வங்கி அப்படிங்கறதுல ஒரு சில சதவீதம் வேணும்னா அந்த சமுதாய அடிப்படையில வந்து வந்திருக்கலாமே ஒழிய அதிமுக வாக்கு வங்கிங்கிறது இதுதான். அதனால நம்ம வந்து நீங்களே கார்த்திகேயனே நீங்க சொன்னீங்க, தேர்தல் காலத்துல தான் ஜெயலலிதா அம்மா கேட்டாங்க மோடியா லேடியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த சரியான காலகட்டத்துல சொல்லுவோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல ஒரு உதாரணமா ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு, உள்ளாட்சி தேர்தல் அண்ணாமலை எப்படி 7% காட்டினாருன்னா, நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் போட்டி போடுவாங்க எல்லா ஊர்லயுமே, ரெண்டு கட்சிய திமுக அதிமுகவை சாராதவர்கள் நிப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்து அவங்களை எல்லாம் பாஜக அடையாளப்படுத்தி 3% 3% 3% வாக்க 7% என்று வந்து அவர் கொண்டு வந்துட்டார். நீங்க பிரதம அமைச்சர் மோடியாக இருக்கலாம், மத்தியில மீண்டும் ஒருவேளை பாஜக ஆளுகிற கட்சியாக கூட வரலாம். தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திமுகவும் அதிமுகவுக்கும் உண்டானதுதான். எந்த ஜாதிய கணக்குகளும் இடைவாத கணக்குகளும் அதுல வந்து வேலை செய்ய மோடி வாக்கு, ஆன்டி மோடி வாக்கு திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஷேர் ஆகுன்றீங்க. சரி பேசுவோம் திரு ரவீந்திரன், ஆன்டி மோடி வாக்குகள் மொத்தமா திமுகவுக்கு போகணுங்கிறது உங்க ஆசையா இருக்கலாம், பிளவால 7000 ஓட்டெடுத்த சரத்குமாருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ், 40,000 ஓட்டெடுத்த இவரு கிருஷ்ணசாமிக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ், ஒரு சீட் அவங்களுக்கு கொடுக்கறாங்க கலைஞரோட வேண்டாணி ஒதுக்கப்பட்டவங்களுக்கு. அதே போல 0.5% ஓட்டு எடுத்த தேமுதிகவுக்கு 4+1 ஆகுதுன்னா, மோடியை மையமாக வச்சு அந்த வாக்குகள்லாம் அண்ணாமலை வந்து அவங்கள கூட்டணியில் சேர்த்து அந்த வாக்குகள்லாம் தன் பக்கம் எடுத்துருவார், அல்லது பாஜக பக்கம் எடுத்துருவாருங்கிறதுக்காக, அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கலத்தி விட்டு 0.5% தேமுதிகவுக்கும் பரிதாபமாக இன்னைக்கு தொடர் தோல்வி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. மீண்டும் சொல்கிறேன், சேலம் பக்கத்தில் உள்ள ஒரு தலைவருக்கு மகனுக்கு அடியாள் நினைச்சா அம்புகளை நான் நோக மாட்டேன். நேரம் விரயம் பண்ண வேணாம். இப்ப ஏடிஎம்கே அமைக்கிற
நான் சொல்லலைன்னா நேரம் விரையும் பண்ணலாம். நான் சொல்லிட்டேன் உங்க சார்பா சொல்லிட்டேன், வேண்டாம் வேண்டாம், அதை கடந்துடலாம். எந்த நோக்கத்துல யார் பேசுறான்னு தெரியும். நான் சொல்றது என்ன, இல்ல நீங்க நீங்களும் பதிலுக்கு சொல்ல நேரம் இல்ல. நீங்க அம்பு தம்பி அம்ப நான் நோக மாட்டேன். என் தம்பி அன்பு அன்பு தம்பி மேல எனக்கு அன்பு உண்டு. ஒரு அன்பு தான் தம்பி. முக்கியமான கேள்வி இல்ல, முக்கியமான கேள்வி எடுத்துக்கோங்க. இல்ல பார்வையாளர்களுக்கு நம்ம கருத்தை தான் சொல்லணும், சண்டை வேண்டாம். அதிமுக இல்ல ஒரே ஒரு கேள்வி, ஒரு கேள்வி எடுத்து அதிமுக அமைக்கக்கூடிய மெகா கூட்டணினால இல்ல இப்படி சொல்றேன், வாக்கு சதவீதம் குறைந்த கட்சிகளை வச்சு அமைக்கக்கூடிய கூட்டணினால அதிமுகவுக்கு பலன் இல்ல, இபிஎஸ்க்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு சார். அதாவது கேசிபி அண்ணன் மிக தெளிவா சொன்னார், நான் அவருடைய வர்றேன். ஏன்னா அதிமுகவில் எம்பியா எம்எல்ஏவா இருந்தவர். சியாம் அண்ணா எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியை முழுமையா உணர்ந்தவர். இதுல என்ன விஷயம்னா, இது சாதி ரீதியாக மத ரீதியாக இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் எல்லாம் பெரிய ஆளுங்க பிளவுடாது. எப்படிப்பட்ட வாக்கு வங்கி அம்மாவுக்காக எம்ஜிஆருக்காக கட்சியை அடுத்த வழிநடத்து போய் தலைவர் யார், அவர் என்ன செய்யறார் என்பதற்கான வாக்கு வங்கியா நீடிக்கும். இன்னொன்று, கடந்த காலத்து தேமுதிகவோ பாமகவோ மற்ற கட்சிகளும் அதிமுக பக்கம் வந்து விடக்கூடாதற்காக பக்குவமா அந்த கட்சியை பாராட்டிய நபர்கள் இன்னைக்கு வந்து விடுகிறது என்ற காரணத்தினால அரை பர்சன்ட் எப்படி ஆச்சுங்க. அதாவது மனதில் பட்டதெல்லாம் பேசுறது நாங்க, அதாவது மனதில் வந்து உள்நோக்கம் கற்பித்து பேசுவது மற்றவர்கள் எனக்கு மிகுந்த அன்பு எனக்கு தூண்டிவிடக்கூடிய அந்த நபர் தான் மணிகண்டன் சார். போதும், செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐ லவ் மணிகண்டன், ஐ வில் நாட் லீவ் தட் ஃபெல்லோ. சரி, ஆன்டி மோடி சார், வேணா சார், வேணா சார், மணிகண்டன் சார், மக்களே நீங்க எல்லாரும் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விருந்தினர்கள், நேர்பட பேசி எப்படி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுல நேரம் விரையும் பண்ண வேண்டாம். ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி வாக்குகள் ஏடிஎம்கே டிஎம்கே பிரியும், டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போகணும்னு திரு கேசிபி சொல்றார். ஒருவேளை மொத்தமாக அது திரு இபிஎஸ்க்கோ இல்ல பாதியாக இபிஎஸ்க்கோ போயிட வேண்டாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறதா? ஏன் பாஜக விமர்சனம் வைக்கிறது இல்ல அதிமுக மேல இபிஎஸ் மேல? இல்லை, பாஜக வந்து இன்னும் வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு சைலண்ட் பார்ட்னராக தான் நினைக்கிறாங்க அவங்க. இன்னமும் இன்னுமே ஆமாம், அவங்க சைலண்ட் பார்ட்னராக நினைக்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி வந்து இன்றைக்கி கேட்டபோது தொடர்பில் இருக்காங்களா, தொடர்பு உங்கள் கூட தொடர்பில் இருக்காங்களாமேன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. நீங்கள் நழுவி போயிட்டார், சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து 26 எலெக்ஷன்ஸ் வந்து திமுக அதிமுகன்னு இருக்கணும்னு நம்ம விரும்பினா கூட கடமை அப்படி இல்லை. ஏன்னா இது வந்து பிரதமருக்கான ஒரு இது, மோடி கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமன்றதான் தேர்தலோட மைய கருத்தா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். அந்த கருத்துல நீங்க மோடி வேணும்ன்ற ஒரு பக்கத்தில் இருக்கணும், இல்லை மோடி வேண்டான்ற பக்கத்தில் இருக்கணும். அந்த விஷயத்தை நீங்க எடுக்கலன்னா நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல நீங்க போயிடுவீங்க. அதனாலதான் 26 நோக்கி நீங்க 26 நோக்கி நீங்க போகும்போது இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல யாரு பிரதமர் நீங்க சொல்லாத நீங்க ஒரு பிரச்சாரத்தை திமுக மேல எவ்வளவு வேணா நீங்க விமர்சனம் வைக்கலாம். பட் இந்த தேர்தல் வந்து 26 இல்ல, இது 24 தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல். இதுல நீங்க அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஓட்டுமே வராது, எந்த ஓட்டுமே வராது. பிரதமர் வேட்பாளர் முக்கியம் இல்லைன்னு கருதுகிறார். இல்ல, பிரதமர் வேட்பாளர் சொல்லாம இந்த தேர்தலில் நீங்க வந்து உங்க பிரச்சாரத்தை அமைக்கவே முடியாது. ஓகே, அடுத்த சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் வேட்பாளர் அதான் அவர் சொல்லியிருக்காரு. நவீன் பட்நாயக் உதாரணமா சொல்றாரு, தேவையில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுறான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டம் கூட்டப்படும்.